வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி வழக்கில் பாலியல் துன்புறுத்தலோ கொலையோ நடக்கவில்லை என்றும் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக நீதிமன்றம் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறது. வழக்கில் திருப்பம் ஏற்பட்டது. எப்படி? கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவியின் மரணம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டதாகவும் கொலை செய்யப்பட்டதாகவும் பலவிதமான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவின. பள்ளி முழுவதும் வன்முறையாளர்களால் சூறையாடப்பட்டது. பள்ளிக்கு எதிராக பலவிதமான கருத்துக்கள் வெளியானதைத் தொடர்ந்து பள்ளியின் நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மாணவி மரணம் தொடர்பான வழக்கில் கைதான பள்ளி நிர்வாகிகள் ஆசிரியர்களுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி கே இளந்திரையன் உத்தரவிட்டிருந்தார். நீதிபதியின் உத்தரவில் மேலும் சில தகவல்களையும் அவர் தெரிவித்திருந்தார். அதில் நன்றாக படிக்க வேண்டுமென்று மாணவிக்கு அறிவுரை கூறியதற்காக ஆசிரியர்கள் உள்ளிட்ட 5 பேரும் தற்போது சிறைவாசம் அனுபவிப்பது துரதிருஷ்டவசமானது என்று கூறியுள்ளார். படிப்பில் சுமாராக உள்ள மாணவர்களை நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவது ஆசிரிய பணியின் ஒரு அங்கம் என்றார். மாணவியை தற்கொலைக்கு தூண்டியதாக ஆசிரியர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு பொருத்தமற்றது. மாணவியின் தற்கொலை கடிதத்தில் கூட அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அதே நேரம் படிப்பில் சிக்கல்களை சந்தித்ததால் மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு நீதிமன்றம் தனது வருத்தத்தை பதிவு செய்கிறது. எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்றும் தனது உத்தரவில் கூறியிருந்தார். மருத்துவ அறிக்கையின்படி மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தலோ அல்லது கொலையோ செய்யப்பட்டதற்கான ஆதாரம் இல்லை. அவர் தற்கொலைதான் செய்துள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. மாணவியின் உடலில் ஏற்பட்டுள்ள காயங்கள் மற்றும் இரத்த கசிவுகள் மாடியிலிருந்து கீழே விழுந்ததால் ஏற்பட்டுள்ளன. தமிழக அரசு மருத்துவக் குழுக்களின் இரு பிரேத பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் ஜிப்மர் மருத்துவக்குழு அறிக்கையின்படி இவை உறுதிப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். 3வது மாடி சுவற்றில் இரத்தக்கரைகள் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அதை ஆய்வு செய்த தடய அறிவியல் துறை நிபுணர்கள் அது இரத்தம் அல்ல, சிவப்பு நிற பெயிண்ட் என்று கூறியுள்ளனர். மாணவியின் உடற்கூறாய்வு அறிக்கைக்கு மாறாக அவரது பெற்றோர் கூறக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்றும் நீதிபதி தன் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே பள்ளி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு இருப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய மாணவியின் பெற்றோர் முடிவு செய்திருப்பதாக அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார்.